இவ்வளோ லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இதை தான் வந்து ஒரு ஹைலைட்டாக ஊடகங்கள் போடுறாங்க. ரொம்ப சிம்பிளாலாம் அதை பார்க்க முடியாது. அவர் என்ன அடிக்கடி சொல்கிறாருன்னா, லாபகரமாக இல்லாத ரூட்டெலாம் அவர் பண்ணுறாங்க, லாபம் ஈட்டுகின்ற ரூட்டெல்லாம் தனியார் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க? ஜிஎஸ்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால், முற்றிலுமாக மாநிலங்களுடைய வரிபோடும் உரிமையை பறித்து விட்டு, பெட்ரோல் டீசல் ஆல்கஹால் புகையில்லை இதை தவிர எதுக்குமே அவங்க வரிபோட முடியாது. ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி. அப்போ சிறு குறு தொழில் முனைவோருக்கு, சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு, சிறு குறு வணிகர்களுக்கு, விவசாயிகளுக்கு தொடர்ந்து கஷ்டங்களை உருவாக்கின்ற மோடி அரசினுடைய முனைவுகள் இதுவும் ஒன்று. அதாவது ஒரு பகிரங்கமான கொள்ளை நடக்குது. மாநிலங்களுக்கு போய் சேர வேண்டிய தொகையை குறைச்சிட்டு பெரும்பகுதியை மத்திய அரசு அபகரிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்டுகளாக வந்து தமிழக அரசும் பன்னாட்டு இந்நாட்டு பெரும் மூலதனங்களை ஈர்ப்பதற்காக பல்வேறு சலுகைகளை கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு பெருகும், வறுமை குறையும் என்ற பொதுவான கதையாடல் தான் மத்திய அரசு அதே கதையாடல் தான் வைக்கிறது. இந்த ஒயிட் பேப்பர் மாதிரியே கார்ப்பரேட் செக்டருக்கு அறிவிக்கப்பட்ட வரி சலுகைகள், இதர சலுகைகள், இவற்றால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு, இவற்றால் கிடைத்த மாநில அரசு கிடைத்த கூடுதல் வருமானம் எவ்வளவு, யார் உயர்நிதி நிறுவனங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்றன. அது சுயநிதி கிடையாது, மாணவர்களின் பெற்றோருடைய நிதி தான் அது. ஆனால் அவர் சுயநிதிக்குன்ற பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஃப்ரீ பீஸ் என்ற ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உழைக்கும் மக்களை அவமதிக்கின்ற சொல்லாடல் இலவசங்கள். அதாவது உழைப்பதும் உழைப்பாளி மக்கள், செல்வங்களை உருவாக்குவதும் உழைப்பாளி மக்கள், அதன் ஒரு சிறிய பகுதியை ஊதியமாகவோ நிகர வருமானமாகவோ பெறுகின்றவர்களும் உழைப்பாளி மக்கள். இந்த உழைப்பாளி மக்கள் செல்வங்களை உருவாக்குறாங்க, கார்பரேட்டுகள் அல்ல. ஒன்றிய அரசை பொறுத்தவரை எதை சொன்னாலும் செவி மடுக்காத ஒன்றிய அரசாக அதை இருக்குது. தூக்கியறிஞ்சால் தான் ஏதாவது நாட்டுக்கு விமோசனம் கிடைக்கும். தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள்? நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிலைமை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை முன்மொழிந்திருக்கிறார். இது ஒரு வரவேற்கத்தக்க முனைவு என்று தான் நான் கருதுகிறேன். அவருமே பேசும்பொழுது ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை ஊக்குவிப்பதற்காக இப்படி பண்ணுறோம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிவுகள் எடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு ஜனநாயக முறைவு என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஊடகங்களில் மற்ற விவாதங்களில் உடனே என்ன ஹைலைட் ஆகிடுதுன்னு சொன்னால், இவ்வளோ லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு, ஒத்துத்தலையும் இவ்வளோ கடன் இருக்குது. இதை தான் வந்து ஒரு ஹைலைட்டாக ஊடகங்கள் போடுறாங்க. நம்ம அப்படி ரொம்ப சிம்பிளாலாம் அதை பார்க்க முடியாது. அரசின் வரவு செலவு இடைவெளிகள், ஏறுவதும் இறங்குவதும், மாநில வளர்ச்சி விகிதத்தோடு அவை எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றன, அரசின் கொள்கைகள் மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு வந்து இவற்றை நிர்ணயிக்கின்ற இடத்துல இருக்கிறது, மாநிலத்துக்கு அப்பாற்பட்ட சக்திகள் என்னென்ன, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் மாநில அரசு எப்படி பாதிக்குது, உலக பொருளாதாரம் எப்படி பாதிக்குது, ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் எப்படி பாதிக்குது என்பது உட்பட பல நுட்பமான விஷயங்களை நம்ம வந்து பின்னணியில் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தமிழக அரசாங்கத்திற்கு 5.70 லட்சம் கோடிகள் கடன் இருப்பதால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? பொதுவாக இப்போ என்ன இந்த அறிக்கை அவர் தாக்கல் செய்த பொழுது, ஒன்று மாநில அரசினுடைய ஃபிஸ்கல் பற்றாக்குறை ரொம்ப ஷார்ப்பாக லாஸ்ட்டு 2-3 வருஷங்களில் கூடியிருக்கு. அந்த அறிக்கை படித்து பார்த்திங்கன்னா 2007-11 அது திமுகவினுடைய 2006-2010-11 திமுகவினுடைய ஆட்சி காலம், 11-12 2015-16 வரைக்கும் ஏடிஎம்கே அரசனுடைய ஒரு ஆட்சி காலம், 2016 பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த ஏடிஎம்கே அரசனுடைய ஆட்சி காலம் என்று மூன்றாக அவர் பிரிக்கு பிரித்து அந்த 2016-21 பீரியடும் மோசமாக இருக்குங்கிறத குறிப்பிடுறாங்க. 2016 நவம்பரில் தான் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையை மோடி அரசாங்கம் எடுத்தது. இது இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. குறிப்பாக முறைசாரா துறைகள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டன, சிறு குறு தொழில் முனைவோர்கள் பாதிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது. தமிழகத்துக்கு பிரத்யேகமாக தமிழகம் கூடுதலாக சிறு குறு தொழில்களை கொண்டிருப்பதனால கூடுதல் பாதிப்பு தமிழகம் இந்த செல்லாக்காசு பிரச்சனை எதிர்கொண்டது. அதையடுத்து அந்த நிகழ்வுகளுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2017 ஜூன் 30 அன்று ஒரு பிரம்மாண்டமான அரசு விழாவில் 2ம் விடுதலை நாள் என்று ரொம்பவும் கொச்சையாக அதை காட்சிப்படுத்தி ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி என்பது அந்த சட்ட ஆக்ட் இருக்கு பாருங்கள்,
மாநிலங்களை கடுமையாக பாதிக்கிறது. அதாவது இது ஒரு மீண்டும் மீண்டும் பல முறை நம்ம சொல்லுற விஷயம்தான், மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ஒரு மாநிலம் என்று இந்தியாவில் வரும்பொழுது பல்வேறு சைஸஸில் அவங்க இருக்கிறாங்க. பட் தமிழகம் என்பது ஒரு 8 கோடி மக்கள் கொண்டிருக்கிற மாநிலம். அநேக மாநிலங்கள் மொழி வழி அடிப்படையில், தேசிய இன அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய, வரலாற்று ரீதியாக தங்களுக்கென்று உரிய பண்பாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள். இவையெல்லாம் நாடுகள்னு சொல்லலாம். இந்த பல நாடுகள் இணைந்து தான் இந்திய ஒன்றியம்னு நம்ம சொல்கிறோம். அரசியல் சாசனம் அப்படி தான் சொல்கிறது. இந்திய ஒன்றியம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சொல்லாடலை ரொம்ப நாளாக கைவிட்டுட்டோம். பட் அப்படி இருக்கும்பொழுது 8 கோடி மக்கள் கொண்ட தமிழகம், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போன்ற மக்கள் தொகை கொண்ட தமிழகம், அந்த அரசு மத்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அரசு அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்போது வரி போடும் உரிமை அதுக்கு இருக்கணும். ஒரு குறிப்பிட எல்லை, ஒரு எல்லைக்குட்பட்ட இறையாண்மை அதுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து பாதுகாப்பு, நாணயம் இதெல்லாம் மையத்தில் ஒன்றியத்தில் வச்சுக்கிறீங்கன்னா கூட, ஒரு மாநில அரசுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ற வகையில் வரி போடும் உரிமை இருக்க வேண்டும். இப்போ ஜிஎஸ்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாடு முழுவதும் ஒரே வரி என்ற தவறான ஒரு கோஷத்தை முன்வைத்து முற்றிலுமாக மாநிலங்களுடைய வரிபோடும் உரிமையை பறித்து விட்டது. இன்றைக்கி அவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க பெட்ரோல், டீசல், ஆல்கஹால், புகையிலை இதை தவிர எதுக்குமே அவங்க வரிபோட முடியாது. அப்படி போடலாம், விகிதங்களை மாற்றணும்னா போய் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் அனுமதி பெறணும். அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அப்போது இது ஒன்று. இரண்டாவது முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி, ஆகவே சாதாரண மக்களுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்துகின்ற மறைமுக வரி. அப்படி ஏராளமான சிறு குறு தொழில் முனைவோரை துன்புறுத்துகின்ற ஒரு வரி ஏற்பாடு தான் ஜிஎஸ்டி என்பது. படிவங்கள் நிரப்புவது, அதுக்கான கண்ணியை வைத்துக் கொள்வது, அதுக்கான ஒரு கணக்கை அதிகாரியை போட்டுக்கொள்வது எல்லாம் சாத்தியமே இல்லை சிறு பெட்டிக்கடைகளுக்கு. அப்போது சிறு குறு தொழில் முனைவோருக்கு, சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு, சிறு குறு வணிகர்களுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு தொடர்ந்து கஷ்டங்களை உருவாக்குகின்ற மோடி அரசினுடைய முனைவுகள் இதுவும் ஒன்று. 2016 செல்லாக்காது, 2017 ஜிஎஸ்டி என்று இதில் தான் தமிழகத்தின் விவாதத்தின் தாக்கம்னா கட்டாயமாக தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. இதோடு சேர்ந்து 2016-17 ஒரு கடுமையான வறட்சி ஆண்டு, 2015 டிசம்பர் கடுமையான மழையாண்டு, அப்புறம் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்திருக்கு இந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு 2020 துவக்கத்தில் பெருந்தொற்று அறிவிக்கப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பொருளாதார மந்தநிலைக்கு போயிடுச்சு. 2016 மதிப்பிழப்பு நடவடிக்கையிலிருந்து, பண மதிப்பிழப்புகளிலிருந்து பொருளாதாரம் இன்னும் வேகமாக சரிய ஆரம்பிச்சிருந்தது. பன்னாட்டு சந்தையிலும் பெரிய விரிவாக்கம் இல்லை. உலக அளவில் முதலாளித்துவ நாடுகள் வந்து ஒரு மந்தநிலையை சந்திக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் அதுவும் தமிழகத்துக்கு முக்கியம். ஏன்னு சொன்னால், மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழகத்தினுடைய உற்பத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி ஏற்றுமதிக்கு என்று செய்யப்படுது. ஸோ பன்னாட்டு சந்தையில் வந்து மந்தநிலை ஏற்பட்டால் தமிழகத்தினுடைய ஏற்றுமதி தொழில் அதை பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து செல்லா காசு பிரச்சனை எக்ஸ்போர்ட் செக்டரை பாதிச்சுது, ஸ்மால் செக்டரை பாதிச்சுது. அதுக்கு பிறகு ஏற்பட்ட கிராக்கி சரிவு என்பதும், ஏற்றுமதி துறையில் ஏற்பட்ட சரிவு என்பதும் தமிழகத்தை பாதிக்குது. இதெல்லாம் இந்த 16-17, 17-18 காலகட்டங்களில் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த சூழல், மத்திய அரசினுடைய பங்கு, மாநிலங்களுடைய நிதிகளை, நிதி ஆதாரங்களை சிதைக்கின்ற, அழிக்கின்ற முனைவுகள், முடிவுகள், செயல்பாடுகள், அதோடு பன்னாட்டு பொருளாதாரத்தினுடைய நிலைமைகள், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் நிலைமைகள் இருந்தாலாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தின் நிதிநிலையில் ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்திய பாதிப்புகள் என்ன? 2020-21 தான் பயங்கரமான இன்க்ரீஸ் ஏற்படுது டெட்டில். எங்கிற 5.7 லட்சம் கோடி ரூபான்னு சொல்வது, 2019-20 கூட வந்து 4 லட்சம் கோடி சம்திங்காக இருக்குது. ஸோ ஒரு ஆண்டில் இவ்வளவு கூடுது என்பது, ஆகவே இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை என்றோ, இது ஒரு பயங்கரமான பிரச்சனை என்றோ சித்தரிப்பது என்பது சில ஏற்கனவே எடுத்துவிட்ட முடிவுகளுக்கு நியாயம் தேடுவதாக அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நம்ம வந்து வரவு சில பிரச்சனை மோசமாக இருக்குது, சரி மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் மோசமாக இருக்குன்னு கேட்கணும்ல. அப்போ வரவை கூட்ட முயற்சிகள் எடுக்கலையா என்று கேள்வி வரணும். யார் மீது வரி போட்டு வரவை கூட்ட முடியும், அல்லது வேறு வழிகள் இருக்கா? இங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, அவற்றினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தினால் அங்கிருந்து உபரிகள் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஏதோ செயற்கையான கேள்வி அல்ல. கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணி அரசு மீண்டும் மீண்டும் அதை செய்திருக்கிறது. அது ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களை புனரமைத்து
லாபம் ஈட்டும் நிறுவனம் மாற்றி இருக்கிறது. இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, போன முடியும் பண்ணாங்க. அப்போது மாநில பொதுத்துறை நிறுவனங்களை சரியாக இயக்கினால் லாபம் ஈட்ட முடியும் என்ற வாய்ப்புகளும் எல்லா துறைகளும் இருக்குதுனு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் இன்னொன்று இதில் இன்னொரு பிரின்சிப்பிளும் இருக்குது, இன்னொரு கோட்பாடு என்னென்னா, அரசு செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நீங்கள் லாப நட்ட கணக்கு பார்க்க முடியாது. ஒரு மலைப்பகுதிக்கு பஸ் அனுப்புகிறீங்க, பேருந்து அனுப்புகிறீங்கன்னா அது வந்து லாபம் ஈட்டாது. அவர் என்ன அந்த அறிக்கையில் சொல்கிறாருன்னா, லாபகரமாக இல்லாத ரூட்டெலாம் அது பண்ணுறாங்க, லாபம் ஈட்டுகின்ற ரூட்டெல்லாம் தனியார் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க? அரசு கொடுத்தது. அப்போ அப்படியே அரசு கொடுத்துன்னு சொல்லணும். பொதுத்துறை நிறுவனம் கொடுத்துட்டாங்க, பொதுத்துறை நிறுவனம் எங்கே கொடுத்தாங்க? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு? ஸோ இந்த மாநில பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்பாட்டில் மேம்பாடு காணுவதும், அதே நேரத்தில் அவை வெறும் லாபம் ஈட்டுகின்ற அமைப்புகளாக இருக்க முடியாது, பொதுநல அம்சங்களையும் கணக்கில் கொண்டுதான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற யதார்த்த உண்மையிலிருந்து அதை பரிசீலிக்கணும். தமிழகத்தின் கடன் சுமையை குறைப்பது சாத்தியமா? தமிழகத்தின் வருவாயை அதிகரிக்க என்ன வழி? தமிழகத்தின் இன்றைய நிதி நிலைமை சம்பந்தப்பட்ட விவாதத்தில் ஒரு தாராளமய அணுகுமுறையை, தாராளமய வாசிப்பை புகுத்துகின்ற ஏற்பாடு வலுவாக இன்றைக்கு ஊடகங்களிலும் பிற இடங்களிலும் காணப்படுகிறது. மத்திய அரசு என்னென்ன செய்திருக்குது என்று அவர் பட்டியலிடலாம். ரொம்ப அருமையான அது வாசிக்க வேண்டிய பகுதி. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடலாம், அது மேலே வேட் போடலாம் பெட்ரோல் டீசல் மேலே. அது இன்னும் ஜிஎஸ்டியில் கூட பர்மிஷன் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, பேசிக் எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிட்டு அடிப்படை கலால் வரியை குறைத்து விட்டு ஏராளமாக செஸ்ஸும் சர்சார்ஜும் பெட்ரோல் டீசல் மீது போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு சொந்தம் அந்த வசூல். அதாவது ஒரு ஒரு பகிரங்கமான கொள்ளை நடக்குது. மாநிலங்களுக்கு போய் சேர வேண்டிய தொகையை குறைச்சிட்டு பெரும்பகுதியை மத்திய அரசு அபகரிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ அந்த அம்சத்தை வந்து அவர் ரொம்ப மென்மையாக சொல்கிறாரு. பட் ஃபிகர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்து 2019-20 2020-21 இந்த ரெண்டு ஆண்டுகள் மட்டும் பார்த்திங்கன்னா, இது 1.6 lakh crores வந்து 3.8 lakh crores போகுது, சம்திங் லைக் தட். ஒரு கிட்டத்தட்ட டபுள் மடங்காகுது வச்சுங்களேன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த பெட்ரோல் டீசல் மூலமாக கிடைக்கின்ற கலால் வரி அளவு. ஆனால் அது அது வந்து மக்களோட ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுறது குறைஞ்சி போயிடுது. ஏன்னா சர்ப்ளஸும் செஸ்ஸும் சர்ப்ளஸும் ஷேர் பண்ணலை. இப்போ மாநிலத்துக்கு கிடைத்த வரி குறைஞ்சிருக்குது, ஹாஃப் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் அவர் கொண்டுறாரு. ஸோ அது அப்படி அதெல்லாம் நம்ம பரிசீலித்து போராட வேண்டிய விஷயங்கள். அதை வந்து தமிழகம் தனித்தின்று போராடணும்னு கூட நான் சொல்லலை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தான் மத்திய அரசு எதிர்க்க முடியும் தனிப்பட்ட முறையில் என்ற கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு அஜெண்டா செட்டிங் ரோல் இருக்குது. நீங்கள் வந்து ஜனங்க மத்தியிலேருந்து விவாதம் செல்லும் பொழுது கேரளா உள்ளிட்ட ஒரு 6-7 மாநில அரசுகள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனையில் கையில் எடுக்க தயாராக இருக்காங்க. மத்திய மாநில உறவுகள், வரி பகிர்வு அதிகாரங்கள், இவற்றை பற்றி ஒரு விவாதத்தை பிற மாநிலங்களோடு இணைந்து பொதுவெளியில் நம்முடைய மாநில அரசு தொடக்குமானால் அது ஒரு நல்ல முன்முயற்சி என்று கருதலாம். அப்படி ஒரு விவாதத்தை கிளப்பி அதை வந்து ஜிஎஸ்டி, ஏற்கனவே ஐசக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரையே மாற்றணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது அடிப்படையில். ஸோ இது இதை பற்றி என்ன என்று தமிழக அரசு பிற மாநிலங்களோடு கலந்து கொண்டு மக்களுக்கும் விளக்கணும் என்று நினைக்கிறேன். அதில் நடவடிக்கை எடுக்கணும் என்று, அது ஒரு சோர்ஸ், எப்படி வந்து மாநில அரசினுடைய வருவாயை அதிகரிப்பதற்கான சோர்ஸ் என்ன என்று. இரண்டாவது, பல பத்தாண்டுகளாக வந்து தமிழக அரசும் பன்னாட்டு இந்நாட்டு பெரும் மூலதனங்களை ஈர்ப்பதற்காக பல்வேறு சலுகைகளை கொடுத்துருக்குறாங்க. அப்போல்லாம் முன்வைக்கப்பட்ட கடையாடல் என்னென்னா, இப்படிலாம் கொடுத்தா அவங்க வருவாங்க, அப்போது முதலீடுகள் சொல்வாங்க செய்வாங்க, வேலை வாய்ப்பு பெருகும், வறுமை குறையும் என்ற பொதுவான கதையாடல் தான். மத்திய அரசு அதே கதையாடல் தான் வைக்கிறது. அது இதுவரைக்கும் அது ஒரு பரிசீலனை பண்ணலை. இந்த ஒயிட் பேப்பர் மாதிரியே கார்ப்பரேட் செக்டருக்கு அறிவிக்கப்பட்ட வரி சலுகைகள், இதர சலுகைகள், இவற்றால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு, இவற்றால் கிடைத்த மாநில அரசு கிடைத்த கூடுதல் வருமானம் எவ்வளவு போன்ற விஷயங்களையும் நம்ம வந்து பொதுவெளியில் வைப்பது அவசியம். ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை என்று சொல்லும்போது அதுவும் வரணும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அது ஏன் இந்த எக்ஸசைஸ்லேயே பண்ணியிருக்கலாம், நான் முழுமையாக பண்ணலை. பட் அவர் குறிப்பிட்டார் ரெண்டு விஷயங்களை வந்து, இந்த பவர் செக்டரையும் டிரான்ஸ்போர்ட் செக்டரையும் குறிப்பிட்டு பெருமளவுக்கு இழப்புகள் ஏற்படுது.
ஆகவே நீண்ட காலமாக வந்து இந்த ரேட்ஸ்லாம் மாற்றவே இல்லை. எல்லா யூசர்ஸுக்கும் அவர் சொல்லலை. அதேமாரி மோட்டர் வெஹிக்கிள்ஸ் டாக்ஸு 15 வருஷமாக மாற்றலை. வாகன வரிகள் வந்து உயர்த்தலாம் என்ற ஒரு அப்படி உயர்த்த போகிறோன்னு சொல்லலை, ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, மாநிலத்தினுடைய வருவாய் அதிகரிப்பு முனைவுகள் என்று பார்க்கும் பொழுது கல்வி ஆரோக்கியம் ரெண்டுமே இன்றைக்கு வந்து வணிகமயமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதில் செயல்படக்கூடிய பல நிறுவனங்கள், தனியார் சுயநிதி நிறுவனங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற, அது சுயநிதி கிடையாது, மாணவர்களின் பெற்றோருடைய நிதி தான் அது. ஆனால் சுயநிதி கல்வின்ற பெயர் வச்சுருக்காங்க அதுக்கு. அந்த சுயநிதி நிறுவனங்கள் வந்து ஈட்டுகின்ற லாபம் இருக்குது பாருங்கள், அதை கணக்கில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா என்று, அதை மீது வரி போட முடியுமா என்று யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பிளாங்க் அவங்க மேலே ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா அதை பூரா பெற்றோருக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஸோ நிகரமாக வருமானம் என்ன என்று அசஸ் பண்ணுறதுக்கான கணக்கு வழக்கு, அதுக்கு அதிகார மாநிலத்துக்கு இருக்கான்றே எனக்கு முழுமையாக 100% சொல்ல முடியல. சட்ட பிரச்சனை அது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தின் இயற்கை வளங்கள் இருக்குது, அவற்றை தக்க கட்டணத்திற்கு தற்காலிகமாக குத்தகை கொடுவது என்பதும், அரசே சில தொழில்களை ஏற்று நடத்துவது என்பதும், அது அதன் மூலமாக வந்து ஜனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அந்த தொழில்கள் நடத்தலாம், அதில் அடிக்கப்படுகின்ற கொள்ளையை தவிர்க்கலாம். ஸோ வரவுகளுக்கான முனைவுகளை மேற்கொள்ளலாம். மத்திய அரசோடு கொஞ்சம் போராடி பெற வேண்டியிருக்கிறது. வெள்ளை அறிக்கை குறிப்பிடும் பாதிப்புகளில் இருந்து விடுபட என்ன வழி? டார்கெட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்கான்னு கேள்வி. உணவு பாதுகாப்பு பிரச்சனையில் நான் பலமுறை அதை கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். அதனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பெரும்பகுதி மக்கள் உணவு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதில் போய் நீங்கள் வந்து கணக்கெடுத்து தான் உணவு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் பண்ணுவேன்னா அது பொருத்தமே கிடையாது. ஏன், ஒரு மாநகரத்தில் வந்து 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அங்கே வந்து டிசபிலிட்டியை நீங்கள் வந்து சென்சஸ் எடுத்துடலாம், சென்சஸ் எடுத்து டிசபிள்னு லிஸ்ட் எடுத்துடலாம். உணவு பாதுகாப்பு அப்படி இல்லை, எல்லா குடும்பங்களுமே இன்னும் ஒரு நேரம் பாதுகாப்பு இருக்கும், ஒரு நேரம் பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் அங்கே டார்கெட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. ஸோ பிரச்சனையின் தன்மையை பொறுத்து தான் டார்கெட்டிங் போக முடியும். வேறு டார்கெட்டிங் வந்து இன் பிரின்சிபிள் இலக்கு சார் திட்டங்கள் வந்து தேவையற்ற செலவை குறைக்கும், டிசர்வ் பண்ணாதவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் என்ற ஒரு யதார்த்தமான ஒரு ரொம்ப அப்பீலிங்கான ஒரு கோட்பாடு அது. ஆனால் அது மிஸ்லீடிங், தவறான திசையை கொண்டு போகுது. ஏன்னா அதுக்கான தரவுகள் உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த பெற வேண்டியவர்களை விட்டுருவீங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவீங்க. பெற வேண்டாதவர்கள் பெறாங்கிறது இன்றைக்கி இருக்குது. தட் இஸ் தி எரர் ஆஃப் இன்க்ளூஷன். இப்போ எரர் ஆஃப் இன்க்ளூஷனை விட, அதாவது தகுதியற்றவர்களை உள்ளே சேர்ப்பதை விட, ஆபத்தானது தகுதி உள்ளவர்களை, அந்த உதவி தேவைப்படுகிறவர்களை வெளியே நிறுத்துவது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வருவோம். என்ன திரும்பி திரும்பி ஃப்ரீ பீஸ் என்ற ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மக்களை, சாதாரண மக்களை, உழைக்கும் மக்களை அவமதிக்கின்ற சொல்லாடல், இலவசங்கள் என்ற சொல்லாடல் வருது. அதை மீண்டும் மீண்டும் நான் உங்கள்கிட்ட முன்பு சொல்லியிருக்கிறேன். அதாவது உழைப்பதும் உழைப்பாளி மக்கள், செல்வங்களை உருவாக்குவதும் உழைப்பாளி மக்கள், அதன் ஒரு சிறிய பகுதியை ஊதியமாகவோ நிகர வருமானமாகவோ பெறுகின்றவர்களும் உழைப்பாளி மக்கள். அந்த உழைப்பாளி மக்கள் லிஸ்ட்டில் வந்து கூலி தொழிலாளிகள், சம்பள தொழிலாளிகள் மட்டுமின்றி சிறு குறு தொழில் முனைவோர், சிறு குறு விவசாயிகள் எல்லாரும் நான் சேர்க்குறேன். டாப்பாக இருக்கக்கூடிய ஓனரை தவிர எல்லாரையுமே சேர்க்கலாம். சிஓ கூட ஒர்க் பண்ணுறாரு சேர்த்துக்கலாம். இந்த உழைப்பாளி மக்கள் செல்வங்களை உருவாக்குறாங்க, கார்ப்பரேட்டுகள் அல்ல, நம்ம இந்திய அமைச்சர் பிரதமர் சொல்கிற மாதிரி அல்ல. அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு சிறிய பகுதி திரும்பி வருமானம் கிடைக்குது. இவங்க வந்து வாங்குகிற பொருட்களெல்லாம் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கல்வியோ, ஆரோக்கியமோ, உறைவிடமோ, உணவோ ஒரு உரிமையாக பார்க்கப்பட வேண்டும். அரசினுடைய கருணையின் விளைவாக கொடுக்கப்படுவதாக பார்க்கப்படக்கூடாது. அந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் என்றவர்கள் அந்த பார்க்கப்படணுங்கிறதையும் நிதியமைச்சர் கணக்கில் கொள்ள வேண்டும். இந்த பட்ஜெட்டை நோக்கி செல்லும் பயணிக்கும் பொழுது அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் வழங்கினால் அரசு செலவினத்தை குறைக்க முடியுமா? ஒரு மாநில அரசு பெருந்தொற்று காலத்தில் கடன் வாங்குறதுக்கு நிர்பந்திக்கப்படுது. மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? ரிசர்வ் வங்கியிடம் வந்து மத்திய அரசாங்கம் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்க முடியும். அந்த உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குது. கடன் வாங்கி அதை மாநிலங்களுக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை? அதுக்கு போல் என்ன பண்ணாங்க, மாநிலங்களை நீங்கள் பாண்டு பத்திரம் இஷ்யூ பண்ணுங்கள், இப்போ 9% வட்டி கட்டி மாநிலங்கள் கடன் வாங்க. அப்போ இயல்பாக நெருக்கடி வரும்ல. இப்போ நான் திடீரென்று அது வந்து அஞ்சல் செய்வதாங்க கூட எப்படி ஆச்சு? மத்திய அரசு தொடர்ந்து செய்கின்ற கொடுமைகளை பின்புறத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது அது ஒரு டிமாண்ட் இருக்குது. நம்ம என்ன இந்த இதை பற்றி பேசும்பொழுது என்ன டிமாண்ட் வைக்கலாம்னா, நாங்கள் சில நடவடிக்கை மேற்கொள்கிறோம், பட் நீங்கள் வந்து உடனடியாக மாநில அரசுக்கு குறைந்த வட்டியில் ரிசர்வ் வங்கி மூலமாக கடன் ஏற்பாடு செய்து தர வேண்டும்
என்பதை சொன்னால் அப்புறம் உங்களுடைய கடன் திருப்பு சுமையை அது கொஞ்சம் குறைக்கும் என்பது கரெக்டாக. பெருந்தொற்று காலத்தில் மாநில நிதிநிலைக்கு ஏற்பட்ட குறிப்பான பாதிப்புகள் என்ன? 570,000 கோடி ரூபா கடன் சொல்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் சில டேக்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எஸ்ஓடிஆர் தான் அவர் சொல்கிறார், மாநிலத்தினுடைய சொந்த வரி வசூல் தொகை வந்து மாநில உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக குறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து பெருந்தொற்று, அதை ஒட்டி லாக்டவுன், அதை ஒட்டி தொழில்கள் நடக்காமல் போகுது, எல்லாம் இருக்குல்ல. ஆகவே இந்த 2021-22 நிலைமையை மட்டும் வச்சு முடிவுகளுக்கு போயிடக்கூடாது. இப்போ பெருந்தொற்று சற்று பின்னுக்கு செல்லும் பொழுது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மீண்டும் மீட்கப்படும் பொழுது மாநில வருவாய் உயரும். தமிழகம் வந்து ஓரளவுக்கு நிவாரணங்களை அளித்திருக்கிறது, பொதுவாக அளவுக்கு தான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு அளித்திருக்கிறது. மத்திய அரசு சுத்தமாக நிவாரணமே அளிக்கலை. தேச உற்பத்தி மதிப்பில் ஒரு 2% கூட அவங்க டைரக்ட் இன்கம் டிரான்ஸ்ஃபர் இல்லை. இப்போ இந்த இவர்களுடைய உயர்மட்ட கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களே ஜான் ட்ரெஸ் மட்டுமல்ல, ஈவன் அரவிந்த் சுப்ரமணியம், ரகுராம் ராஜன், அல்லது அந்த எஸ்தர் துஃபா, இவங்கெல்லாமே கூட மக்கள் கையில் பணத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டுருக்குறாங்க, புட் பண்ணி பீப்புள்ஸ் ஹேண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆகவே அந்த அம்சத்தையும் கிராக்கி செறிந்திருக்கிறது என்பதையும் கணக்கில் கொண்டு இந்த வருடத்தின் நிலைமைகளை மட்டும் வைத்து ஜம்ப் பண்ணியிருக்கூடாது. 2016-21 பிரத்யேகமான காலம், நான் இன்னும் உங்களுக்கு குறிப்பிட்டேன், அதாவது கடுமையான வறட்சி, கடுமையான பேரிடர்கள், தொடர்ந்து வந்த பேரிடர்கள், உலக அளவில் இந்திய அளவில் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை, அது மத்திய அரசினுடைய கையாலாகத்தனம், அதை ஒட்டி பெருந்தொற்று வந்தது என்பதனால ஒரு இந்த 4 இயர்ஸ் நார்மல்னே கருத முடியாது. 16-21 நார்மல் இயர்ஸே கிடையாது. அப்போ கொஞ்சம் நார்மல்சி ரெஸ்டோர் ஆச்சுன்னா என்ன பார்க்கணும். ஸோ அவசரப்பட்டு இந்த பட்ஜெட்லேயே வந்து உடனடியாக தீர்வுகளுக்கான முயற்சிப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. படிப்படியாக தீர்வுகளை நோக்கி போகணும். புதிய தாராளமய கொள்கை வரையறைக்குள் இருந்து தமிழகத்தின் நிதிநிலைக்கு தீர்வு காண திமுக முயன்றால் என்ன நடக்கும்? இந்த முதலாளித்துவ அமைப்பில், இந்த தாராளமய பாதையில் மக்கள் நம்பிக்கை அவசியம் என்று அவங்க கருதுறதில்லை. பெரும் செல்வந்தர்கள் நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு மீண்டும் மீண்டும் வர வாய்ப்பு அளிக்கிறாங்களான்னு கேள்வி வருதில்லை போ. ஸோ அந்த அதை நம்ம ஃபைட் பண்ணுவோம். நியூலிபரல் வே ஆஃப் லுக்கிங் அட் இட்ங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தாராளமய சட்டகத்திலிருந்து இந்த பிரச்சனைகளை பார்ப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திமுக அரசு கவனமாக இருக்க வேண்டும். அவருக்கு அவங்களுக்கு ஆதரித்த கட்சிகளும் சரி, அவங்களே முன்வைத்த வாக்குறுதிகளும் சரி, அது இதுவரைக்கும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல முனைவுகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயந்தான். இப்போ நாளைக்கே இப்படி போயிடுவாங்க என்று தேவையற்ற வகையில் அவங்கள வந்து முன்கூட்டியே சாடுவதும் பொருத்தமில்லை. அப்படி சில முனைவுகள் நடக்குது. நேற்று வரைக்கும் ஆட்சி இருந்தவங்க இன்றைக்கி அவங்கள சாடுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இந்த ஸ்பெஷலி மத்திய அரசோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு பொலிட்டிக்கல் கட்சிகள் தாண்டி ஒரு அரசியல், நீங்கள் காவேரி பிரச்சனை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சென்சஸை ஏற்படுத்தி முறையிட முடியுமா, பொது அஜெண்டா கொண்டு வர முடியுமா? அப்படி இந்த ஒன்றிய அரசை பொறுத்தவரை எதை சொன்னாலும் செவிமடுக்காத ஒன்றிய அரசாக அது இருக்குது. அதனால் வந்து அதை அது வேறு பிரச்சனை வச்சுக்கலாம், அதை தூக்கி எறிஞ்சால் தான் ஏதாவது நாட்டுக்கு விமோசனம் கிடைக்குன்னு கூட நினைப்பதில் தப்பு இல்லை.